அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் ஆல் மை பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, டீச்சர் ரெக்கமெண்ட் போர்ட் டிஆர்பிக்கான ஜிகே கொஷின் அண்ட் ஆன்சர் தான் பார்க்க போகிறோம். ப்ரீவியஸாக கேட்ட ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர் ப்ளஸ் ரிலேட்டட் கொஸ்டின் அண்ட் எக்ஸ்பெக்டேஷன் கொஸ்டின், இது எல்லாமே இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இது வந்து பார்ட் டூ வீடியோ. பார்ட் ஒன் வீடியோ ஆல்ரெடி மேக் பண்ணி போட்டிருக்கு, பார்க்காதீங்க போய் பாருங்கள். இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நிறைய இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ்லாம் இந்த வீடியோவில் கொடுத்துருக்கு. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் அவர் யூடியூப் சேனல் டைம் டு சேவ். இஃப் யூ ஆர் இன்ட்ரெஸ்ட் டு ஜாயின் அவர் ஃபேஸ்புக் அண்ட் டெலகிராம் சேனல் மீன்ஸ் லிங்க்ஸ் ஆர் அவைலபிள் இன் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ். நீங்கள் டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா இம்பார்ட்டன்ட் நோட்டிஃபிகேஷன், இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் அதில் அப்டேட் ஆகிட்டே இருக்கும். சிலபஸ் ஃபார் டிஆர்பி எக்ஸாம் ஜென்ரல் நாலேஜ், உங்களுக்கான சிலபஸ் என்ன அப்படின்னா யூனிட் 1 டு யூனிட் 8. ஆல்ரெடி வந்து பார்த்தோம்னா ரிவருக்கு நம்ம ஸ்பெசிஃபிக்காக வீடியோ மேக் பண்ணி போட்டிருக்கோம், பிளேலிஸ்ட்டில் போய் பாருங்கள். ஸ்பெசிஃபிக்காக ஸ்டாட்டிக் ஜிகேன்னு இருக்கும், அதில் ரிவர்ஸ்னு ஸ்பெசிஃபிக்காக வீடியோ மேக் பண்ணி போட்டிருக்கு. ரிவர்ஸ்லேருந்து கொஷின்ஸ் ரைஸ் பண்ணாங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த வீடியோவில் இருந்தால் கொஷின்ஸ் வரும், ஏன்னா அந்தளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து இந்த வீடியோ மேக் பண்ணி போட்டிருக்கு. பார்க்காதீங்க போய் பாருங்கள். ஸோ டோட்டலாக 8 யூனிட், இந்த 8 யூனிட்டுக்கான கொஸ்டின் இந்த வீடியோவில் கவர் ஆகும். ஓகேங்களா, இது ஆல்ரெடி வீடியோ மேக் பண்ணது, போய் பார்க்காதீங்க போய் பாருங்கள். ஓகே, ஃபஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். விச் சோலா கிங்ஸ் கன்க்யூட் த ஓல் ஆஃப் ஸ்ரீலங்கா, எந்த சோழ மன்னர் முழு இலங்கையையும் கைப்பற்றினார், எந்த சோழ மன்னர் முழு இலங்கையையும் கைப்பற்றினார். ஜஸ்ட் கிளிக் பாஸ் பட்டன், பாஸ் பட்டன் கிளிக் பண்ணி ட்ரை பண்ணுங்கள். ஆன்சர் ராஜேந்திர சோலா, அவர் தான் முழு இலங்கையும் கைப்பற்றினார். ராஜேந்திர சோலா, ஹி வாஸ் கன்சிடர் ஆஸ் ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் ரூலர் அண்டு மிலிட்ரி ஜென்ரல் ஆஃப் சவுத் இந்தியா, அவர் தென்னிந்தியாவின் மிக சிறந்த ஆட்சியாளர் மற்றும் இராணுவ தளபதி ஒருவராக கருதப்பட்டவர். தென்னிந்தியாவில் இராணுவ தளபதியாக கருதப்பட்டவர் யார், ராஜேந்திர சோலா. அவர் தான் முழு இலங்கையும் கைப்பற்றினார், முழு இலங்கையும் கைப்பற்றியவர் யார், ராஜேந்திர சோலா. ஹி டிஃபெக்டட் த கிங் ஆஃப் சுமத்ரா, சுமத்ரா மன்னரை போரில் வீழ்த்தி அடைந்து அவர் தனது ராஜ்யத்தை சொந்தமாக்கினார். சுமத்ரா மன்னரை தோக்கடிச்சு அவரோட ராஜ்யத்தை தன் ராஜ்யத்துக்கு சொந்தமாக்கினார். ஓகேங்களா, அதே மாதிரி பார்த்தோன்னா ஹீ டிஃபெக்டட் ஜெய்ஷிமா டூ, ஜெய்ஷிமா டூ மன்னரையும் தோக்கடிச்சு அவரோட ராஜ்யத்தையும் இவர் பிடிச்சிட்டார். ஓகேங்களா, ஸோ சுமத்ரா மன்னரை தோக்கடிச்சது யார், ராஜேந்திர சோழர். அதே மாதிரி ஜெய்சிம்மா மன்னர் தோக்கடிச்சது யார், ராஜேந்திர சோழர். ஹி கன்ஸ்ட்ரக்ட் த ஃபேமஸ் ராமேஸ்வரம் டெம்பிள், ராமேஸ்வரம் டெம்பிளை கட்டியவர் யார், ராஜேந்திர சோழர். ஓகேங்களா, ஹீ அசியூம்டு மெனி டைட்டில்ஸ், அவருக்கு பல பட்டங்கள் இருக்குது. முதி கொண்டான் என்று அழைக்கப்படுவர் யார், கங்கை கொண்டான் என்று அழைக்கப்படுவர் யார், எல்லாமே ராஜேந்திர சோழன். முதி கொண்டான், கங்கை கொண்டான், கடாரம் கொண்டான், இது எல்லாமே யார் அழைப்பாங்க, ராஜேந்திர சோழன் அது அழைப்பாங்க. ஹி புல்டு சிவா டெம்பிள் அட் கோப், கங்கை கொண்ட சோழபுரம், கங்கை கொண்ட சோழபுரத்தில் சிவன் டெம்பிளை கட்டியது யார், ராஜேந்திர சோழன். ஓகேங்களா, ஸோ இது எல்லாமே ராஜேந்திர சோழனை பற்றி நம்ம படிச்சிருக்கோம். ராஜேந்திர சோழனை பற்றி தெரிஞ்சுக்கிறது நிறைய விஷயம் இருக்குது, இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் மட்டும் நம்ம இங்கே பார்க்கலாம். அடுத்தது பார்த்தோன்னா ராஜராஜ சோழன் 1, அவர் வடக்கில் சாளுக்கியர்களுடனும் தெற்கில் பாண்டியர்களுடனும் பல போர்கள் நடத்தினார். ஹி பில்ட் பிருந்தேஸ்வரா டெம்பிள், பிருந்தேஸ்வரா டெம்பிள் இன் தஞ்சாவூர், அந்த பிருந்தேஸ்வரா டெம்பிள் கட்டினது யார் அப்படின்னா ராஜராஜ சோழன். ஹி வாஸ் சக்சீடட் பை ஹிஸ் சன் ராஜேந்திர சோழா 1, அவருக்கு பின் அவரது மகன் ராஜேந்திர சோழன் கிபி 1014 இல் பதவியேற்றார், கிபி 1014 பதவியேற்றார். ஓகேங்களா, ஸோ ராஜேந்திர சோழர்னு பார்த்தாச்சு, ராஜராஜ சோழர்னு பார்த்தாச்சு. அடுத்து வந்து பார்த்தோன்னா விஜயாலய சோழா, இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது குவெஸ்டின் இது. ஹி வாஸ் த ஃபவுண்டர் ஆஃப் சோழா எம்பையர், சோழா எம்பையரை ஃபவுண்டர் யார் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க, இது ரொம்ப ரொம்ப முக்கியமான குவெஸ்டின். எப்பயுமே ஒரு டான்ஸ் இட் படிச்சிங்க, ஒரு எம்பையர் படிச்சிங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு யார் ரூல் பண்ணாங்க, யார் லாஸ்ட் ரூல் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கோங்க. இந்த சோழா எம்பையருக்கு யார் ஃபவுண்டர், விஜயாலய சோழா, அவர் சோழ பேரரசை நிறுவியவர். யார் சோழ பேரரசை நிறுவியவர், விஜய சோழா. ஹி ரூல்டு ஓவர் த ரீஜன் டு த நார்த் ஆஃப் த ரிவர் காவேரி, அவர் காவேரி ஆற்றில் வடக்கு பகுதியில் ஆட்சி செய்தார், யார், விஜய சோழா. ஹி பில்ட் ஏ டெம்பிள் காட்னஸ் நிஷா பசுதினி, தேவி துர்கா தேவி டெம்பிளை கட்டியது யார், விஜயலய சோழா. பிருந்தேஸ்வரா டெம்பிள் யார் கட்டினாங்க, கங்கை கொண்ட சோழபுரம் சிவன் டெம்பிள் யார் கட்டினாங்க, இந்த நிஷபசுதினி துர்கா டெம்பிள் யார் கட்டினாங்க, ஸோ எல்லாமே இங்கே கிளியராக மென்ஷன் பண்ணியிருக்கு, பாருங்கள். நெக்ஸ்ட் கொஸ்டின்,
ஹோம் ரூல் லிக்கி இன் பாம்பே வாஸ் ஃபார்ம்டு பை பம்பாயில் தன்னாட்சி கழகத்தை தோற்றுவித்தவர் யார்? இது ப்ரீவியஸாக கேட்ட டிஆர்பி குவஸ்டின்ஸ். இதுக்கான ஆன்சர் திலக், பாலகங்கால திலக். பாலகங்கால திலக் இஸ் பாப்புலர்லி கால் லோக்மேனா திலக். லோக்மேனா திலக் என்று அழைக்கப்படுபவர் யார்? பாலகங்கால திலக். அவர் வந்து பார்த்தா அப்படின்னா பப்ளிஷ் எ சீரீஸ் ஆஃப் ஆர்டிக்கல் இன் ஹிஸ் மராத்தி நியூஸ் பேப்பர் கேசரி எகெனிஸ்ட் த பிரிட்டிஷ். அதாவது அவர் என்ன பண்ணார் அப்படின்னா தனது மராத்தி செய்தித்தாள் கேசரி ஆங்கிலேயர்களுக்கு எதிராக பல கட்டுரைகளை வெளியிட்டார். யார்? பாலகங்கால திலக். என்ன நியூஸ் பேப்பர்? மராத்தி நியூஸ் பேப்பர் கேசரி. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்வி, நோட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி பார்த்தோம்னா ஹோம் ரூல் லீக்கேஜ் இன் பாம்பே வாஸ் ஃபார்ம்டு பை பாலகங்கால திலக். இந்த குவஷனுக்கான பதில் ஹோம் ரூல் லீக் யார் உருவாக்கப்பட்டது? பாலகங்கால திலக்கால் உருவாக்கப்பட்டது. எந்த இடத்தில்? பாம்பே. ஓகேங்களா? அதே குவஸ்டின் ஹோம் ரூல். இது வந்து ப்ரீவியஸாக டிஆர்பியில் கேட்ட குவஸ்டின். இது எக்ஸ்பெக்டேஷன் குவஸ்டின், அதுக்கு ரிலேட்டடான குவஸ்டின், எதிர்பார்க்க குவஸ்டின். த ஹோம் ரூல் லீக் வாஸ் ஃபவுண்டட் பை யார் நிறுவப்பட்டது? யாரால் நிறுவப்பட்டது இந்த ஹோம் ரூல் லீக் வந்து? யாரால் நிறுவப்பட்டது? அன்னை பெசட். அன்னை பெசட்டால் நிறுவப்பட்டது. இது ஃபவுண்டட், இது வந்து ஃபார்ம்டு. இது உருவாக்கப்பட்டது, இது நிறுவப்பட்டது. உருவாக்கப்பட்டது யார்? பாலகங்கால திலக். எந்த இடத்துல? பாம்பே. யார் நிறுவப்பட்டாங்க? அன்னை பெசட். எந்த இடத்துல நிறுவப்பட்டாங்க? மெட்ராஸ். என்ன இயர்? 1916 இது வந்து ஃபவுண்ட் பண்ணாங்க மெட்ராஸில். யார் ஃபவுண்ட் பண்ணாங்க? அன்னை பெசட் ஃபவுண்ட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் இவங்க வந்து பார்த்தோம்னா ஷீ ஓப்பன்டு மோர் தென் 200 பிரான்ச்சஸ் ஆல் ஓவர் இந்தியா. ஆல் ஓவர் இந்தியாவில் நிறைய பிரான்ச்சஸ் இவர் ஓப்பன் பண்ணாங்க. இவங்க வந்து ஓப்பன் பண்ணாங்க. அன்னை பெசட் பாஸ் த ஃபர்ஸ்ட் உமன் பிரசிடென்ட் ஆஃப் இந்திய நேஷனல் காங்கிரஸ். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான குவஸ்டின். 2013 டிஆர்பி எக்ஸாமில் ஹிஸ்ட்ரி டிபார்ட்மெண்ட்டில் இந்த குவஸ்டின் கேட்ட குவஸ்டின். வேணா நீங்கள் குவஸ்டின் பேப்பர் எடுத்து பாருங்கள். அன்னை பெசட் தான் ஃபர்ஸ்ட் உமன் பிரசிடென்ட் ஆஃப் இந்திய நேஷனல் காங்கிரஸ். இது ரொம்ப முக்கியமான குவஸ்டின். ஓகே, விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஃபால்ஸ் இஸ் நோன் அஸ் ரேட் டெயில் ஃபால்ஸ். எது எலிவால் நீர்வீழ்ச்சி என்று அழைக்கப்படும்? எந்த நீர்வீழ்ச்சி? இதில் எந்த ஆன்சர் கரெக்டு? ஜஸ்ட் கிளிக் பாஸ் பண்ணு, பாஸ் பண்ண கிளிக் பண்ணி ஆன்சர் சொல்ல ட்ரை பண்ணுங்கள். ஜியாகிரஃபி ஆஃப் தமிழ்நாடு, அதில் இருக்கிற டாபிக் இந்த குவஸ்டின்ஸ் கவர் ஆகும். ஆன்சர் வந்து தாலையார் ஃபால்ஸ். தாலையார் ஃபால்ஸ் தான் நம்ம என்னென்னு சொல்லுவோம்? ரேட் டெயில் ஃபால்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அது வந்து பார்த்தோம்னா 6th ஹையஸ்ட் வாட்டர் ஃபால்ஸ் இன் இந்தியா. தாலையார் ஃபால்ஸ் தான் நம்ம என்னென்னு சொல்லுவோம்? எலிவால் அருவின்னு சொல்லுவோம். இது எங்கே லொக்கேட் ஆயிருக்குன்னா தமிழ்நாட்டில் லொக்கேட் ஆயிருக்கு. ஓகே, விச் ஆஃப் த ஃபாலோயிங் டெம்பிள் வாஸ் நாட் புல்டு பை ரூல் ஆஃப் இம்பீரியல் சோலா டான்ஷிட். சோழ வம்சத்தில் கட்டப்படாத கோயில் எது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஜஸ்ட் கிளிக் பாஸ் பட்டன், பாஸ் பட்டன் கிளிக் பண்ணி ஆன்சர் சொல்ல ட்ரை பண்ணுங்கள். ஆன்சர் வந்து கைலாச டெம்பிள் அட் எல்லோரா. ரிமைனிங் இருக்கிற 3 டெம்பிள் வந்து பார்த்தா அப்படின்னா சோலா டான்ஷிட்டில் தான், சோழ வம்சத்தில் தான் கட்டப்பட்டது. கைலாச டெம்பிள் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா எல்லோரா கேவ் அட்டு மகாராஷ்டிராவில் இருக்குது. அது யார் பில்ட் பண்ணாங்க? கைலாச டெம்பிள் யார் பில்ட் பண்ணாங்க? ராஷ்டிரகுட்டா கிங் கிருஷ்ணா ஒன்று, அவர் தான் இந்த கைலாச டெம்பிளை கட்டினாங்க. ஓகே, இது வந்து பார்த்தோன்னா சோழ வம்சத்தில் யார் யார் என்னென்ன கோயில் கட்டினாங்க அப்படின்னு சொல்லி இங்கே கொடுத்துருக்கு பாருங்கள். கங்கை கொண்ட சோழபுரம் யார் கட்டினாங்க? ராஜேந்திர சோழா 1. அதே மாதிரி தாராசுரம் இருக்கா? ஐராவதீஸ்வரர் டெம்பிள். ஐராவதீஸ்வரர் டெம்பிள் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டால் தாராசுரம். யார் கட்டினாங்க அப்படின்னு கேட்டால் ராஜராஜ சோழா 2. அதே மாதிரி சிவன் டெம்பிள் அது எங்கே இருக்குன்னு கேட்டால் கங்கை கொண்ட சோழபுரம். அது யார் கட்டினாங்க அப்படின்னு கேட்டால் ராஜேந்திர சோழா. நெக்ஸ்ட் ஒன் பார்த்தோன்னா கம்பகரேஸ்வர் டெம்பிள் அது எங்கே இருக்குன்னு பார்த்தா திரும்புவோணம். அது யார் கட்டினாங்க அப்படின்னா குளுத்துங்கா சோழா 3. இது மூணுமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் குவஸ்டின்ஸ், நோட் பண்ணிக்கோங்க. என்ன டெம்பிள், யார் கட்டினாங்க, என்ன பிளேஸில் இருக்குது, இது எல்லாமே முக்கியம். இது வந்து பார்த்தோன்னா டிஆர்பி பாலிடெக்னிக் எக்ஸாமில் கேட்ட குவஸ்டின். ஓகேங்களா, பார்த்துக்கோங்க. சோழாஸ் பாண்டியாஸ் சேராஸ் சங்கம் ஏஜ் உங்களுக்கு இருக்கிற சிலபஸில் சேரா சோழா பாண்டியா அதுக்கான ரிலேட்டடான குவஸ்டின்ஸ். சோழா வந்து பார்த்தா அப்படின்னா கண்ட்ரோல் பண்ணாங்க எது? சென்ட்ரல் அண்ட் நார்த் பார்ட் ஆஃப் தமிழ்நாடு. இவர் வந்து எது ரூல் பண்ணாங்க அப்படின்னா மதுரையை ரூல் பண்ணாங்க. யார்? பாண்டியாஸ். சேராஸ் எது ரூல் பண்ணாங்க? சென்ட்ரல் அண்ட் நார்த்தன் பார்ட் ஆஃப் கேரளா அண்டு கொங்கு ரீஜியன். கொங்கு ரீஜியனை ரூல் பண்ணது யார் அப்படின்னா சேராஸ். ஓகே, இவரோட சோழாவோட எம்பளம் எது அப்படின்னு கேட்டால் டைகர். பாண்டியாவோட எம்பளம் எது அப்படின்னு கேட்டால் ஃபிஷ். சேராவோட எம்பளம் எதுன்னு கேட்டால் பவ் அண்டு ஏரோ, வில் அண்டு அம்பு தான் சேராவோட எம்பளம்ஸ். ஓகே, சோழாஸோட கேபிட்டல் எது அப்படின்னு சொல்லி கேட்பாங்க.
ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் உரியூர்னு இருந்தது, அது எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டால் திருச்சிராப்பள்ளி. அதுக்கப்புறம் பட் லேட்டர் ஆன் இட் வாஸ் ஷிஃப்டட் டு பூம்புகார். ஓகேங்களா, சோழாவோட ஃபஸ்ட்டு கேபிட்டல் உரியூர், அதுக்கப்புறம் புகாருக்கு மாற்றப்பட்டது. ஓகேங்களா, இதே பாண்டியாவோட கேபிட்டல் எங்கே இருக்குது? மதுரை. சேராவோட கேபிட்டல் எங்கே? வாஞ்சி. அந்த சேராவோட கேபிட்டலில் தான் என்ன ஃபேமஸ் அப்படின்னா, சேராவோட இதில் என்ன ஃபேமஸ் அப்படின்னா, சீ போர்ட். அது முசிறி சீ போர்ட் வந்து பார்த்தோன்னா இவர் ரூலில் ரொம்ப ஃபேமஸ். ஓகேங்களா, ஸோ சோழா அவரோட கேபிட்டல், பாண்டியாஸ் அவரோட கேபிட்டல், சேராஸ் அவரோட கேபிட்டல், அவரோட எம்பலம்ஸும் நம்ம பார்த்தோம். ஸோ இங்கே தமிழில் கொடுத்துருக்கு பாருங்கள். ஓகே, அடுத்த க்வெஸ்சன் வந்து பார்த்தோன்னா, த மெட்டீரியல்ஸ் விச் இஸ் யூஸ் ஃபார் மேக்கிங் சோலார் செல். இது ப்ரீவியஸாக கேட்ட டிஆர்பி க்வெஸ்சன்ஸ். ஓகேங்களா, இதெல்லாம் வந்து பார்த்தோன்னா டெய்லி பேசிஸ் சயின்ஸ் க்வெஸ்சன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அன்றாட நிகழ்வுகள் சயின்ஸ் க்வெஸ்சன்ஸ் எதுவும் அந்த டாபிக்ஸில் இதெல்லாம் கவர் ஆகும். இது ப்ரீவியஸாக கேட்ட டிஆர்பி க்வெஸ்சன்ஸ். இதுக்கான ஆன்சர், சூரிய மின்கலம் தயாரிக்க பயன்படுத்தும் பொருள் சிலிக்கான். ஃபஸ்ட்டு சோலார் செல்னா என்ன? ஒரு சோலார் செல்லை மேக் பண்ணுறதுக்கு, மேடு ஒரு சோலார் செல்லை தயாரிக்கிறதுக்கு இந்த காம்போனன்ட்ஸ்லாம் முக்கியமாக தேவை. சிலிக்கான், மெட்டல் அண்ட் கிளாஸ்லாம் முக்கியமாக தேவை. அதுலேயும் மெயின் கண்டென்ட் அதிகமாக என்ன பொருள் தேவை அப்படின்னா சிலிக்கானுங்கிறது தேவை. அது 90% ஆஃப் கண்டென்ட் அதில் இருக்கும். ஃபஸ்ட்டு சோலார் செல்னா என்ன? சோலார் செல்னா என்ன? சன்லைட் இஸ் கன்வெர்டட் இன் டு எலக்ட்ரிசிட்டி. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நம்ம ரோடு இருக்குது, மெயின் ரோடு இருக்குது அப்படின்னா, அந்த ரோட்டில் வந்து பார்த்தோம்னா இங்கே எல்லாமே ஸ்ட்ரீட் லைட் இருக்கும். ஸ்ட்ரீட் லைட்லாம் வந்து பார்த்தோம்னா அந்த சோலார் செல்லில் தான் மேட் பண்ணி, அங்கேருந்து தனியாக பவர் சப்ளைலாம் கொடுக்க மாட்டாங்க, கரண்ட் சப்ளைலாம் கொடுக்க மாட்டாங்க. இங்கே ஸ்ட்ரீட் லைட்டு எல்லாமே சோலார் பேனில் தான் மேட் ஆயிருக்கும். அதே மாதிரி நீங்கள் நைட்டில் ரோடு போனீங்க அப்படின்னா எல்லாமே மின் விளக்கு லைட் லைட்டாக எரியும். அதெல்லாம் என்ன பார்த்தோம்னா சோலார் பேனில் தான் இது பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா, சோலார் செல் கன்வெர்ட் சன்லைட் இன்ட்டு எலக்ட்ரிசிட்டி, யூஸ் ஃபார் வேரியஸ் பர்பஸ், லைட்னிங், ரூஃப் டாப் பேனல், பம்பிங், ரோட்வேஸ் எல்லாத்துக்கும் இந்த என்னன்னா சோலார் செல் யூஸ் பண்ணுவாங்க, சோலார் செல் ஆர் சோலார் பேனல். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான க்வெஸ்சன், இங்கே பாருங்கள். சிலிக்கான் இஸ் ஆல்சோ த செகண்ட் மோஸ்ட் அமன்மெண்ட் மெட்டீரியல்ஸ் ஆன் எர்த் கிரஸ்ட். அதாவது நிலத்தில் அதிகமாக கிடைக்கக்கூடிய பொருள் எது அப்படின்னு கேட்டால் ஆக்சிஜன், 46% இருக்கும். அதே இரண்டாவது அதிகம் கிடைக்கக்கூடிய பொருள், நிலத்தில் அதிகமாக கிடைக்கக்கூடிய பொருள் எது அப்படின்னா சிலிக்கான், 28%. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான க்வெஸ்சன், சயின்ஸ் டாப்பிக்கில் உங்களுக்கு கவர் ஆகும், பார்த்துக்கோங்க. சிலிக்கான் பூமியில் இரண்டாவது அதிகப்படியான பொருள், அதே ஆக்சிஜன் 46%, 46%க்கு பிறகு. அதாவது ஃபஸ்ட் ஒன் ஆக்சிஜன், செகண்ட் வந்து சிலிக்கான். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான க்வெஸ்சன், நோட் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் அவர் யூடியூப் சேனல் டைம் டு சேவ். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கா இல்லையான்னு சொல்லி கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேர்டு பார்ட் 3 வீடியோ மேக் பண்ணலாமா வேணாமா அப்படின்னு சொல்லி கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். யுவர் ஃபீட்பேக் இஸ் ஆல்வேஸ் வெல்கம். உங்களுக்கு க்வெஸ்சன்ஸ் வந்து பார்த்தோன்னா இங்கிலீஷ் வேணுமா இல்லை ரெண்டுலேயுமே மிக்ஸ் பண்ணி வேணுமா அப்படின்னு சொல்லி கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா இங்கிலீஷ் கண்டென்ட்னா இருந்தால் நான் ரெகுலராக வீடியோ அப்லோட் பண்ணுவேன், இல்லை இங்கிலீஷ் வித் தமிழ் அப்படிங்கிறதுனால எனக்கு கொஞ்சம் டைம் அதிகமாக இருக்குது, அதுதான் நான் கேட்குறேன். உங்கள் ஃபீட்பேக் கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கா இல்லையா அப்படின்னு. ஓகே, நெக்ஸ்ட் க்வெஸ்சன் வந்து பார்த்தா அப்படின்னா, இன் தமிழ் லிட்ரேச்சர் த க்ளோரியஸ் புக் சிலப்பதிகாரம் அண்டு மணிமேகலை ஆர் ரிலேட்டட் டு. லிட்ரேச்சர் உங்களுக்கு டாப்பிக்கில் இருக்குல்ல, அதை பாருங்கள், அதிலிருந்து கவர் ஆகிற க்வெஸ்சன்ஸ் தான் இதெல்லாம். இலக்கியத்தில் புகழ்பெற்ற புத்தகங்களான சிலப்பதிகாரம் மற்றும் மணிமேகலை ஆகியவை தொடர்புடையவை எது? ஜெயினிசம், புத்திசம், ஹிந்துசியம், கிறிஸ்டினிட்டி. இதுக்கான ஆன்சர் புத்திசம். ஃபஸ்ட்டு இது எதை தொடர்புடையது? சிலப்பதிகாரம் மணிமேகலையும் புத்திஸ்ட் எப்பிக்க தொடர்புடையது. மணிமேகலை வாஸ் ரிட்டன் பை யார்? சீத்தலை சாத்தனார். இட் இஸ் த ஸ்டோரி ஆஃப் மணிமேகலை, டாட்டர் ஆஃப் கோவலன் அண்ட் மாதவி. அவங்களோட மணிமேகலை கதை வந்து பார்த்தோன்னா டாட்டர் ஆஃப் கோவலன் அண்ட் மாதவி. ஷீ லேட்டர் பிகேம் த புத்திஸ்ட் நன். இந்த புத்திஸ்ட் மதத்தை பற்றி இது பண்ணுறது. ஓகேங்களா, மணிமேகலையும் சிலப்பதிகாரமும் எதை குறிக்கிறது? புத்திஸ்ட் எப்பிக்க குறிக்கிறது. இது மணிமேகலை யார் ரிட்டன் பண்ணால்? சீத்தலை சாத்தனார். அதே மாதிரி சிலப்பதிகாரம் யார் எழுதுனா? இளங்கோவடிகளார். இட் இஸ் ஏ ஸ்டோரி ஆஃப் சிலப்பதிகாரம் ஸ்டோரி ஆஃப் கோவலன் ஆஃப் புகார் ஹூ ஃபால்ஸ் லவ் வித் மாதவி ஏ டான்சர் கோலன் ஒய்ஃப் கண்ணகி. இந்த ஸ்டோரிலாம் உங்களுக்கே தெரியும், இது பேசிக் ஸ்டோரிஸ், இதெல்லாம் உங்களுக்கே தெரியும். சில நமக்கு இங்கே மெயின் கண்டென்ட் எது அப்படின்னா சிலப்பதிகாரத்தை யார் எழுதுனாங்க? இளங்கோடிகளார். அதே மாதிரி பார்த்தா அப்படின்னா மணிமேகலை எழுதுனது யார் அப்படின்னா சீத்தலை சாத்தனார். இது ரெண்டும் எந்த இதை குறிக்கிறது அப்படின்னா புத்திஸ்ட் மதத்தை குறிக்கிறது. ஓகே, நெக்ஸ்ட் க்வெஸ்சன் வந்து பார்த்தா எக்ஸ்பென்ஷன் ஆஃப் விவிபிஏடி. இது ப்ரீவியஸாக கேட்ட டிஆர்பி க்வெஸ்சன்ஸ். அப்ரிவேஷன் உங்களுக்கு சிலபஸ் டாப்பிக்கில் இருக்குல்ல, அதிலிருந்து நிறைய க்வெஸ்சன்ஸ் கேட்குறாங்க, கண்டிப்பாக ஒரு க்வெஸ்சன்ஸ் அதிலிருந்து வரும்.
ஸோ அதில் கான்சன்ட்ரேட் பண்ணி பாருங்கள். இதுக்கான அப்ரிவேஷன் என்ன? வாட்டர் வெரிஃபை பேப்பர் அடி ட்ரை, ஓகேங்களா? ஸோ இதுக்கான அப்ரிவேஷன் விவிபிஏடிக்கான அப்ரிவேஷன் என்ன? வாட்டர் வெரிஃபபிள் பேப்பர் அடிக்ட் ட்ரை, ஆர் அதர்வைஸ் நோன் அஸ் வெரிஃபைட் பேப்பர் ரெக்கார்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. வெரிஃபைட் பேப்பர் ரெக்கார்ட்னாலும் ஒன்று தான், வாட்டர் வெரிஃபபிள் பேப்பர் அடிக்ட் ட்ரைனாலும் ஒன்று தான், ஓகேங்களா? இந்த விவிபிஏடிக்கு ஆர் அதர்வைஸ் நோன் அஸ் வெரிஃபைட் பேப்பர் ரெக்கார்ட், இது ப்ரீவியஸாக கேட்டாங்க. மேபி அப்கமிங் எக்ஸாம்ஸில் இதை கூட கொடுத்து நம்ம கேட்கலாம். அது எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க, இந்த மெத்தட் எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க? ப்ரொவைடிங் ஃபீட்பேக், ஃபீட்பேக்கை கேட்கறதுக்கு யூஸ் பண்ணுறாங்க. த விவிபிஏடி இன்க்ளூட்ஸ் டைரக்ட் ரெக்கார்டிங் எலக்ட்ரானிக் ஓட்டிங் சிஸ்டம் டு அஷ்யூர் வோட்டர்ஸ் தட் தர் ஓட் ஹேஸ் பீன் ரெக்கார்டட் ஆஸ் இன்டென்டட். இந்த ரெக்கார்ட் பண்ண, இதை ஃபீட்பேக் கேட்கறது, எல்லாமே வந்து பார்த்தோன்னா இந்த ப்ராசஸ் தான். இது மூணுமே ஒன்று தான், விவிபிஏடி ஆர் அதர்வைஸ் நோன் அஸ் வெரிஃபைட் பேப்பர் ரெக்கார்ட்னு சொல்லுவாங்க. இந்த விவிபிஏடி இன்க்ளூட்ஸ் டைரக்ட் ரெக்கார்டிங் எலக்ட்ரானிக் ஓட்டர் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் அப்கமிங் எக்ஸாம்க்கு எக்ஸ்பெக்டேஷன் பண்ணலாம். இது வந்து கேட்ட கொஸ்டின், டிஆர்பியில் கேட்ட கொஸ்டின். இது வந்து பார்த்தோன்னா நம்ம எக்ஸ்பெக்டேஷன் கொஸ்டின், அப்கமிங் எக்ஸாமுக்கு நம்ம எதிர்பார்க்கக்கூடிய கொஸ்டின். டிஆர்இ அப்ரிவேஷன் சொல்லி கேட்பாங்க, நீங்கள் அதுக்கு சொல்லணும் டைரக்ட் ரெக்கார்டிங் எலக்ட்ரானிக் ஓட்டிங் சிஸ்டம் அப்படின்னு சொல்லணும். ஸோ ஓகே, இவிஎம்னா என்ன? எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின். எஸ்எம்எஸ்னா என்ன? ஷார்ட் மெசேஜிங் சர்வீஸ். இதெல்லாம் அப்ரிவேஷனில் கவர் ஆகும். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின், இன் விச் ஆஃப் த ஃபாலோயிங் சிட்டிஸ் வாஸ் த சங்கம் அசம்பிளிஸ் ஹீல்டு? சங்கம் மாநாடு நடந்தது தெரியுங்களா? அது எங்கே நடந்தது? மதுரையில் நடந்தது. ஓகே, அக்கார்டிங் டு த தமிழ் லெஜெண்ட்ஸ் தேர் வேர் த்ரீ சங்கம்ஸ் அகாடமிக் ஆஃப் தமிழ் பொயட். அதுதான் நம்ம என்னென்னு சொல்லுவோம், முச்சங்கமம் அப்படின்னு சொல்லுவோம். தமிழ் புராணங்களின் படி பண்டைய தென்னிந்தியாவில் முச்சங்கம் என்று அழைக்கப்படும் மூன்று சங்கங்கள் தமிழ் கவிஞர்களின் அகாடமி நடைபெற்றன. எங்கே நடந்தது? ஃபஸ்ட்டு சங்கம் எங்கே நடந்தது அப்படின்னு கேட்டால் ஹீல்டட் மதுரை, ஓகேங்களா? செகண்ட் சங்கம் எங்கே நடந்தது அப்படின்னா கபடாபுரம். அது எங்கே? அங்கே தான் என்னதுன்னா தொல்காப்பியம் சர்வே பண்ணது அங்கே தான், ஓகேங்களா? இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். ஃபஸ்ட்டு சங்கம் எங்கே நடந்ததுன்னா மதுரை, செகண்ட் சங்கம் எங்கே நடந்தது அப்படின்னா ஹீல்டட் கபடாபுரம், தேர்டு சங்கம் எங்கே நடந்தது அப்படின்னு கேட்டால் மதுரை, ஓகேங்களா? இது ரொம்ப ரொம்ப முக்கியமான குவஸ்டின்ஸ், பார்த்துக்கோங்க. அதோட இந்த குவஸ்டின் ரொம்ப ரொம்ப முக்கியமான குவஸ்டின், வெரி வெரி இம்பார்ட்டன்ட் குவஸ்டின். சங்கம் டான்ஷீட் வாஸ் ஃபவுண்டட் பை ஹரிஹரா அண்டு புக்கரையா, ஹூ ஃபவுண்டட் த விஜயநகர் எம்பையர். நானும் சொன்னேன், சங்கம் டான்ஷீட்டோட ஃபவுண்டர் யார்? ஹரிஹரா அண்டு புக்ககையா. அதே மாதிரி விஜயநகர் எம்பையரோட ஃபவுண்டர் யார் அப்படின்னு கேட்டால் ஹரிஹரா புக்ககையா, ஓகேங்களா? இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான குவஸ்டின். எப்பயுமே ஒரு ஹிஸ்ட்ரி டாபிக் படிக்கிறீங்க அப்படின்னா அதுக்கு யார் ஃபவுண்டர், யார் ஃபஸ்ட்டு ரூல் பண்ணாங்க, யார் லாஸ்ட்டு ரூல் பண்ணாங்க, அது ரொம்ப ரொம்ப முக்கியமான டாபிக், அது பார்த்துக்கோங்க. இதுக்கு ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம், அதே சோலா எம்பையர் யார் ஃபவுண்டரு? விஜயலயா சோலா, அவர் வந்து ஃபவுண்டர் சோலா எம்பையருக்கு. இந்த விஜயநகர் எம்பையருக்கும் சங்கம் டான்ஸுக்கு யார் ஃபவுண்டரு? ஹரிஹரா அண்டு புக்கரையா, இவங்க தான் ஃபவுண்டர், ஓகேங்களா? ரொம்ப முக்கியமான குவஸ்டின். ஓகே, விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் த டேர்ம் வசரா அசோசியேட். வசரா அப்படிங்கிறது சொல் எதோட தொடர்புடையது? கீழ்கண்டவற்றில் வெசரா என்ற சொல் தொடர்புடையது எது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உங்களுக்கு ஆர்கிடெக்சர்னு ஒரு டாபிக் இருக்குல்ல, அந்த டாப்பிக்கில் இந்த குவஸ்டின்ஸ்லாம் கவர் ஆகும். டெம்பிள் ஆர்கிடெக்சர் தான் வசரா அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகே, முதல்ல வந்து பார்த்தோன்னா டெம்பிள் வந்து பார்த்தோன்னா எல்லா இடத்துலையும் சேமாக இருக்காது. இந்தியாவில் நார்த்தில் ஒரு சைடு ஒரு ஸ்டைலில் கட்டியிருப்பாங்க, சவுத்தில் ஒரு ஸ்டைல் கட்டியிருப்பாங்க. இதை வந்து பார்த்தோம்னா மூணு டைப்பாக பிரிக்கலாம். இந்த ஆர்கிடெக்சர் வந்து பார்த்தா, இந்திய ஆர்கிடெக்சர் வந்து பார்த்தோன்னா மூணு வகையாக பிரிக்கலாம். த்ரீ ஸ்டைல்ஸ் ஆஃப் டெம்பிள் ஆர்கிடெக்சர் இன் இந்தியா. நாகர ஸ்டைல், இது ரொம்ப ரொம்ப முக்கியமான குவஸ்டின், நோட் பண்ணிக்கோங்க. நாகர ஸ்டைல், திராவிட ஸ்டைல், வசரா ஸ்டைல். நாகர ஸ்டைலில் நார்த் இந்தியை குறிக்கும், திராவிட ஸ்டைல் வந்து பார்த்தோன்னா சவுத் இந்தியை குறிக்கும். வசரா ஸ்டைல் வந்து பார்த்தோன்னா மிக்சிங் ஆஃப் நாகர ஸ்டைல் அண்ட் திராவிட ஸ்டைலில் கட்டியிருப்பாங்க. கோயில் கட்டியிருப்பாங்க தெரியுமா? இந்த கோயில் கோபுரம் வந்து பார்த்தோன்னா ஒவ்வொரு ஸ்டைலில் இருக்கும். நாகர் ஸ்டைல்னால் நார்த் இந்தியாவில், திராவிட ஸ்டைல்னால் சவுத் இந்தியாவில், வசரா ஸ்டைல்னால் ரெண்டு மிக்ஸ் பண்ணி கலந்து அந்த கோயில் கோபுரத்தை கட்டியிருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நாகர் ஸ்டைலில் இருக்கிற கோயில் எது அப்படின்னு சொல்லி இங்கே மென்ஷன் பண்ணிருக்கு. லக்ஷ்மணன் டெம்பிள் வந்து பார்த்தோன்னா நாகர் ஸ்டைலில் இருக்கும். அதே வந்து பார்த்தோன்னா பிருந்தேஸ்வரா டெம்பிள், ராஜேஸ்வரா டெம்பிள், ராஜராஜேஸ்வரா டெம்பிள், இதெல்லாம் வந்து பார்த்தா அப்படின்னா திராவிட ஸ்டைலில் இருக்கும். அந்த கோபுரம் என்ட்ரன்ஸ் வே வந்து பார்த்தோன்னா கோபுரம் இருக்கு பார்த்தியா, அந்த கோபுரம் தான் நம்ம இந்த கோயில் தான் இந்த திராவிட ஸ்டைலில் இருக்கும். வசரா ஸ்டைல் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டால் அப்படின்னா தோடா பாசப்பா டெம்பிள் அண்டு ஹோசல்யா டெம்பிள், இதெல்லாம் வந்து பார்த்தா அப்படின்னா வசரா ஸ்டைலில் இருக்கும்.
தட் இஸ் நாகரா அண்ட் டிராவிட ஸ்டீல் ரெண்டு மிக்ஸ் பண்ணி அந்த கோயில் கோபுரம் ஸ்டீல் இருக்கிறதா என்னது வசரா ஸ்டீல்னு சொல்லுவோம். ஆர்கிடெக்சர் ஸ்டீல் வந்து மூணு ஸ்டீலு, அது என்னென்ன ஸ்டீல் நீங்கள் பார்த்துருக்கோம், ரொம்ப முக்கியமான கேள்வி, முக்கியமான டாபிக் ஆர்கிடெக்சர். ஓகே, அதுக்கான எக்ஸ்பிளனேஷன் இங்கே கொடுத்துருக்கு, பாஸ் பட்டன் கிளிக் பண்ணி பாருங்கள். ஓகே, இந்த நெக்ஸ்ட்டு அடுத்த கொஸ்டின் பார்த்தோம்னா, த ஒரிஜினலி கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியன் வாஸ் ஹேண்ட்ரிட்டன் பை, இந்தியாவின் அசல் அரசியலமைப்பு கையால் எழுதப்பட்டது யாரால், அந்த இந்தியன் கான்ஸ்டியூஷன் இருக்கா அது கைப்பட எழுதினாங்க, யார் எழுதினாங்க? ஆன்சர், பிரேம் பிகாரி நரின் ரைசடா, இவர் தான் அந்த இந்தியன் கான்ஸ்டியூஷனை கைப்பட எழுதினவர். ஓகேங்களா, இவர் வந்து எழுதுறதுக்கு எத்தனை நாள் எடுத்துக்கிட்டார் அப்படின்னு பார்த்தோன்னா 6 மாதம், 6 மந்த்து டைம் எடுத்துக்கிட்டார், ஃபார் போத் இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தி லாங்குவேஜில் எழுதினார். ஓகேங்களா, ஹிந்தி அண்ட் இங்கிலீஷ் லாங்குவேஜ் எழுதுறதுக்கு 6 மாதம் எடுத்துக்கிட்டாரு. அந்த இந்தியன் கான்ஸ்டியூஷனை யார் கைப்பட எழுதினாங்க அப்படின்னா, பிரேம் பிகாரி நரின் ரைசடா அப்படிங்கிறவர் தான் எழுதினார், எழுதுறதுக்கு 6 மாதம் எடுத்துக்கிட்டார். எத்தனை ஆர்டிக்கல் ஸ்டார்டிங்கில் இந்தியன் கான்ஸ்டியூஷனில் எத்தனை ஆர்டிக்கல் இருந்தது, 395 ஆர்டிக்கல், 8 ஷெடியூல் இருந்தது. ஓகேங்களா, ஒரிஜினலி 395 ஆர்டிக்கல், 22 பார்ட்ஸ், 8 ஷெடியூல் இந்தியன் கான்ஸ்டியூஷனில் இருந்தது. இந்த ப்ராசஸ் டு அந்த அரசியல் அமைப்பு உருவாக்குனாங்க பார்த்தீங்களா, மேக் பண்ணாங்க பார்த்தீங்களா, அந்த மேக் அந்த உருவாக்குறதுக்கு, அரசியலமைப்பு உருவாக்குறதுக்கு எத்தனை வருடங்கள் எடுத்துக்கிட்டாங்க, 2 இயர்ஸ் 11 மந்த் 18 டேஸ் எடுத்துக்கிட்டாங்க. இதுக்கு யார் தலைமை தாங்கினாங்க, டாக்டர் அம்பேத்கர், அவர் தான் தலைமை தாங்கி அவர் கீழே உள்ள டீமை வச்சு இந்த அரசியலமைப்பு உருவாக்குனாங்க, இந்த அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்குனாங்க. இவங்க வந்து உருவாக்குனதுக்கு எத்தனை நாள் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்கு, 2 இயர்ஸ் 11 மந்த் 18 டேஸ். இது வந்து பார்த்தோன்னா கையால் எழுதப்பட்டது யார், பிரேம் பிகாரி நரேன் ரைசரா. இவர் வந்து பார்த்தோன்னா உருவாக்கப்பட்டது அந்த கான்ஸ்டியூஷனை, மித்த கண்ட்ரியிலேருந்து ஒவ்வொரு பார்ட்டாக எடுத்து கான்ஸ்டியூஷனை மேக் பண்ணுறதுக்கு அம்பேத்கர் அவங்க டீம், இதெல்லாம் வந்து பார்த்தோன்னா 2 இயர்ஸ் 11 மந்த் 18 டேஸ் ஆச்சு. இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமான க்வெஸ்சன்ஸ் பாருங்கள். ஓகே, ஃபஸ்ட் அமெண்ட்மெண்ட் சட்ட திருத்தம், ஃபஸ்ட் அமெண்ட்மெண்ட் எப்போ நடந்தது அப்படின்னு பார்த்தா 18th June 1951. அதே லாஸ்ட் 2 அமெண்ட்மெண்ட், அதாவது கடைசி அமெண்ட்மெண்ட் 105th அமெண்ட்மெண்ட் பார்த்தா அப்படின்னா 10th August 2021, அந்த ஓபிசி கம்யூனிட்டிக்கு இவ்வளோ பர்சன்டேஜ் இட ஒதுக்கீடு அப்படின்னு சொன்னாங்கள்ல, அது வந்து 105th அமெண்ட்மெண்ட். 104th அமெண்ட்மெண்ட்டு என்ன டேட்டில் நடந்தது, 25th January 2020. இதெல்லாம் கரண்ட் அப்டேட் நியூஸ் பார்த்துக்கோங்க, இதெல்லாம் கரண்ட் அப்டேட் நியூஸ், இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் பார்த்துக்கோங்க. ஓகே, 104th அமெண்ட்மெண்ட், 25th January 2020. அதே மாதிரி 104th அமெண்ட்மெண்ட் சட்டத்திருத்தம், 105வது சட்டத்திருத்தம் எப்போ நடந்தது, ஃபஸ்ட்டு லாஸ்ட்டு ரெண்டு, இது அதுவும் பார்த்துக்கோங்க. ஓகே, இப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னா, நாம் வந்து பார்த்தோம்னா இப்போ கரண்ட் அப்டேட் நியூஸ் கவர் பண்ணிட்டோம், இது கரண்ட் அப்டேட் நியூஸ், கரண்ட் அப்டேட் நியூஸ் கவர் பண்ணியிருக்கோம், ஆர்கிடெக்சர், கான்ஸ்டியூஷன் அரசியலமைப்பு சட்டம், ஹிஸ்ட்ரி, அப்ரிவேஷன், எல்லாமே 8 பார்ட்டுமே நம்ம பார்த்துருக்கோம். உங்களுக்கு மொத்தமாக டோட்டல் 8 யூனிட்டு, அந்த 8 யூனிட்டுக்கான க்வெஸ்சன் அண்ட் ஆன்சர் இந்த வீடியோவில் பார்த்தோம். ப்ரீவியஸாக கேட்ட க்வெஸ்சின், அதுக்கு ரிலேட்டடான க்வெஸ்சின், ப்ளஸ் எக்ஸ்பெக்டேஷன் க்வெஸ்சின், இது எல்லாமே இந்த வீடியோவில் பார்த்தோம். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கா இல்லையான்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். யுவர் ஃபீட்பேக் இஸ் ஆல்வேஸ் வெல்கம். நான் ஏன் கேட்குறேன் அப்படின்னா, நீங்கள் கரெக்டாக இருக்குது, நம்ம பார்ட் 3 வீடியோ மேக் பண்ணலாம் அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா, நான் அடுத்த வீடியோ நான் மேக் பண்ணுவேன், பார்ட் 3 வீடியோ மேக் பண்ணுவேன். ஆல்ரெடி நம்ம பார்ட் 1 வீடியோ மேக் பண்ணியிருக்கு, இது பார்ட் 2 வீடியோ பாருங்கள். ஓகே, இப்போ வந்து பார்த்தோம்னா, ஃபஸ்ட்டு இந்தியன் டு வின் இண்டிவிஜுவல் கோல்டு மெடல் அட் ஒலிம்பிக்ஸ், முதல் முறையாக ஒலிம்பிக்ஸில் யார் தங்கப்பதக்கம் வென்றாங்க அப்படின்னு கேட்டால், அபினவ் பிந்தர், அபினவ் பிந்தர் தான் ஃபஸ்ட்டு கோல்டு மெடல் வாங்கினாங்க. அவர் எதில், ஷூட்டர், துப்பாக்கி சுடுதல் போட்டியில் ஃபஸ்ட்டு தங்கப்பதக்கம் வென்றவர் யார், இந்திய ஒலிம்பிக் கேமில், அபினவ் பிந்தர். எத்தனை, 10 மீட்டர் ஏர் ரிஃபில் ஈவெண்ட்டில், எந்த இடத்துல அந்த ஈவெண்ட் நடந்தது அப்படின்னா, பைஜிங் 2018 நடந்த ஒலிம்பிக் கேமில் இவர் வந்து கோல்டு மெடல் வின் பண்ணாங்க. அதே செகண்ட் இந்தியன் டு வின் இண்டிவிஜுவல் கோல்டு மெடல் அட் ஒலிம்பிக் யார் அப்படின்னா, நிராஜ் சோப்ரா, ஜெவ்லின் த்ரோவர், அதாவது ஈட்டி எறிதல் போட்டியில் 2வது, அதாவது ஃபஸ்ட்டு இவர், செகண்ட் ஒலிம்பிக்கில் யார் கோல்டு மெடல் வாங்கினாங்க அப்படின்னா, ஜெவ்லின் த்ரோவர், நிராஜ் சோப்ரா, ஈட்டி எறிதல் போட்டியில், அதான் 2020 டோக்கியோ ஒலிம்பிக்கில் வாங்கினாங்க. டிஸ்டன்ஸ் ரொம்ப முக்கியம், டிஸ்டன்ஸும் பார்த்துக்கோங்க, டிஸ்டன்ஸ் எவ்வளோ அப்படின்னு பார்த்தோன்னா 87.58 மீட்டர். நம்ம எல்லாம் 8 யூனிட்டுக்கான க்வெஸ்சன் அண்ட் ஆன்சர் எல்லாமே பார்த்துட்டோம். பார்ட் 3 வீடியோ வேண்டுமா வேண்டாமா
அப்படின்னு சொல்லி கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இங்கே பாருங்கள், இந்த வீடியோ வந்து ஆல்ரெடி வீடியோ மேக் பண்ணி போட்டிருக்கோம். நீங்கள் பிளேலிஸ்ட்டில் போய் பாருங்கள், டிஆர்பின்னு ஃபோல்டர் இருக்கும், அதில் போனீங்கன்னா டிஆர்பிக்கான குவஷன் ஆன்சர் எல்லாமே இருக்கும். அண்ட் தென் ஸ்டாட்டிக் ஜிகேன்னு ஒரு பிளேலிஸ்ட்டில் ஒரு ஃபோல்டர் இருக்கும். ஸ்டாட்டிக் ஜிகே, சயின்ஸ் எல்லாமே வந்து பார்த்தோன்னா நம்ம யூடியூப் சேனலில் வீடியோ மேக் பண்ணி போட்டிருக்கோம், போய் பாருங்கள். ஸோ இந்த வீடியோஸ் இந்த வீடியோலேருந்து பார்த்திங்க அப்படின்னா, ஒலிம்பிக்லேருந்து கொஷின் கேட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோவில் இருந்தால் கொஷின் வரும். ஏன்னா அந்தளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து மேக் பண்ணி போட்டிருக்கேன், போய் பாருங்கள். இந்த சேனலை பிடிச்சிருக்கா, பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டெலகிராம் சேனலை ஜாயின் பண்ணிங்கன்னா இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் நோட்டிஃபிகேஷன் அதில் அப்டேட் ஆகிட்டே இருக்கும். தேங்க்யூ.